ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஹவு டு கெட் 100 மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், ஹவு டு கெட் பாஸ் மார்க் இன் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹவு டு கெட் 100 மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க, 100 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஆசையாக இருக்குது. நான் கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்யணும் இல்லையா, உதவி செய்ய ஆவலாக இருக்கிறேன். நான் சொல்கிறபடி கேளுங்க, அதன்படி நீங்கள் முயற்சி எடுங்க. 100 மார்க்ஸுங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர், ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்ம கிரேட் ஷீட்டில் மேக்ஸில் 100 அப்படின்னு பார்த்தா அது நம்ம லைஃப் லாங் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. அவ்வளவு சந்தோஷப்படுவோம் இல்லையா. அப்படி 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க, ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னு எக்ஸாம்பிள் தனியாக, எக்ஸசைஸ் தனியாக, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்னு நான் என்ன செஞ்சுருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு எக்ஸசைஸாக நீங்கள் என்ன செய்யணும், நல்லா தரவு பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸை தரவு பண்ணணும், டெஃபினிஷன்ஸை தரவு பண்ணணும், அந்த கான்செப்டை நீங்கள் என்ன செய்யணும், தரவு பண்ணணுமா. ஓகேயா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். எப்படி நீங்கள் இதை மைண்டில் வச்சுருந்தா 100 மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகே, நீங்கள் டைம் டேபிள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணாதான் 100 மார்க்ஸ் வாங்க முடியும், இல்லாட்டா வாங்கவே முடியாது. ஒரு நல்ல டைம் டேபிள் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி, இந்த போர்ஷன்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குரிய போர்ஷன்ஸ்க்கு நீங்களே ஒரு டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி எந்த மிஸ்டேக்குமே வரக்கூடாது. டெஃபினிஷன்ஸ், கான்செப்ட், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ். இப்போது உங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போகும்போது எவ்வளவு தரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தேர்ட் சாப்டர் அப்போ 3.1னா நீங்கள் எப்படி தரவாக இருக்கணும், 3.1 சால்வ் தி லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு வருது. லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லே 3 மெத்தட், எக்ஸ்வைசட் 3 ஈக்குவேஷன்ஸ்லே கொடுத்துருந்தா சால்விங் 1 and 2 வி கெட் 3, 4th ஈக்குவேஷன் சால்விங் 2 and 3 3 பண்ணால் 5th ஈக்குவேஷன், அப்புறம் 4 and 5 ஈக்குவேட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு வேல்யூ வரும், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அது ஒன்று. அப்புறம் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 1 வேல்யூ, YZ ஈக்குவல் டு 1 வேல்யூ, ZX ஒரு வேல்யூ வந்தால் அதை எப்படி பண்ணணும். 1 and 2 பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், அப்போ 3 and 4 சால்வ் பண்ணாலே நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிடும். 1 by X, 1 by Y, 1 by Z வந்தால் அதை எப்படி பண்ணணும், 1 by X = A, 1 by Y = B, 1 by Z = C. இந்த மாதிரி. அப்போ 3.1 இது, 3.2 ஃபைன் GCD, 3.3 என்ன செய்யணும், ஃபைன் GCD அண்ட் LCM. அதுக்கு என்ன ஃபார்முலா, FxGx = LCM × GCD. ஓகேயா, அந்த மாதிரி. 3.4 ரேஷனல் எக்ஸ்பிரஷன், 3.5 ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். 3.6 ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அடிஷன் வருது. 3.7 ஸ்கொயர் ரூட், அது 2 மார்க் சம்மந்தப்பட்ட சம்ஸ். 3.8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல், முக்கியமான 5 மார்க் சம்ஸ். 3.9 டிட்டர்மைன் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், x²-x (sum of the roots + product of the roots) = 0. ஓகேயா, இந்த மாதிரி. 3.10 என்னது, ஃபைண்ட் த சால்வ் இட் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். 3.11 என்ன வரும், சால்வ் இட் பை, சால்வ் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட், கம்ப்ளீஷன் மெத்தட். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், தரோவாக ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் என்னென்ன வருது. இப்போ 5th சாப்டர் எடுத்துக்கிட்டால் 5.1 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டல். 5.2 எடுத்துக்கிட்டால் என்ன வருது, ஸ்லோப். ஃபுல்லாக 2.2 ஃபார்முலாவில் ஸ்லோப், ஸ்லோப்பில் 2 ஃபார்முலா வருது. ஒன்று என்னது, m = tan θ, இன்னொன்று என்னது, m = y2-y1/x2-x1. 5.3 என்ன வருது, ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. வென் ஸ்லோப், ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் கொடுத்தா y = mx + c. ஓகேயா, 0.2 ஸ்லோப் கொடுத்தா y - y1 = m(x - x1). வென் 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன், y - y1/y2-y1 = x - x1/x2-x1. அப்புறம் எக்ஸ் இன்டர்செப்டே, ஒய் இன்டர்செப்டே கொடுத்தா x/a + y/b = 1. இந்த மாதிரி 5.3
த்ரீல வருது. 5.4ல ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, எம் ஒரு ஈக்குவேஷன் வேணும், ஈக்குவேஷன் இஸ் கிவன், எம் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்படி ஃபார்முலாஸ் எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி நீங்கள் மைண்டில் அப்படி பிக்சர் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு, எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது அவ்வளவு கிளியராக. இப்போ நான் ஒரு தேர்ட் சாப்டருக்கு ஒரு ஃபிஃப்த் சாப்டருக்கு சொன்னேன், நீங்கள் கிட்டத்தட்ட குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு என்னெல்லாம் எழுத போகிறீங்களோ அவ்வளவுமே அப்படி பிக்சரைஸ்டாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கிளியராக இருக்கணும். இந்த இந்த எக்ஸசைஸில் இன்ன இன்னது இருக்குன்னு எனக்கு தெரியும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் கூட அவ்வளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் போக போக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி தரவாயிடுவீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபஸ்ட் சாப்டரோ செகண்ட் சாப்டரோ தேர்ட் சாப்டரோ ஃபோர்த் சாப்டரோ ஃபிஃப்த் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் என்னென்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி வர எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி பண்ணணும், கான்செப்ட் என்ன, டெஃபினிஷன்ஸ் என்ன, எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அது என்ன செய்யும், நல்லா வரும். இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் என்ன என்ன இருக்குது, மற்றபடி நம்ம மேஜிக் ஷோ பண்ணியோ ரொம்ப ஷார்ட்கட்லேயோ நம்ம 100 marks எடுக்க முடியாது. ஹார்ட் ஒர்க், நல்லா கஷ்டப்படணும், அதுக்கு பிளான் பண்ணணும். பிளான் வித்தவுட் பிளான் நம்ம என்ன செய்ய முடியாது, சக்ஸீட் பண்ணவே முடியாது, ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் நல்லா பிளான் பண்ணுங்கள். 100 marks எடுக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேறு சொல்ல தெரியல. மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல் மூலம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக 100 marks எடுக்க போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமாக எடுப்பேங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், நல்லா கிளியராக இருங்க, எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.